நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் சொல்ல நம்ம ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த இதை வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அவருக்கு தெரிந்த குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து பதிவு செஞ்சிருந்தார் அதை பார்க்கும்போது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அவருக்கு நெருங்கிய நண்பர் குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயந்தான் அது அவர் வந்து அவர் பையனை வந்து திருச்சின்னு நினைக்கிறேன் திருச்சி சார்ந்த அந்த நபர் வந்து அவரோட குழந்தைய வந்து நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலை கிடைக்கிது நல்ல வேலை மீன்ஸ் அவங்கள பொறுத்தவரில் ஒரு பெரிய கம்பெனியில் நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய வேலை நல்ல வேலை அப்போ அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கிது அதுக்கப்புறம் அவருக்கு வந்து திருமணம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவர் வந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடுறாரு ஸோ இது வரைக்கும் பார்க்குறப்ப எல்லாமே எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்க தோணும் இப்போ பிரச்சனையே வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கார் ஆனால் இந்தியாவுக்கு வரவே மாட்டேங்கிறாரு இவங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன வேணும் பணம் தானே வேணும் நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பணம் தான் அனுப்பிடுறேன் ஆனால் நான் இந்தியாவுக்கு மாட்டேன் அப்படின்னு ஸோ இது தான் பிரச்சனையே அப்போ இவர் வந்து அந்த எழுத்தாளர்கிட்ட முறையிடுறாரு உங்களுக்கு தான் நிறைய தெரியலை நீங்கள் அந்த பையனுக்கு புத்திமதி சொல்லுங்கள் அவன் வந்து வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்போ அவர் வந்து அப்படியா ஏன் வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன்கிட்ட பேசுகிறாரு அப்போ தான் தெரிய வருது அந்த பையன்கிட்ட பேசும்போது இதை மாதிரி உங்கள் அப்பா தனப்பா உன் தானே எவ்வளோ விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு உனக்காகவே வாழ்ந்திருக்காரு ஆனால் நீ வந்து அவரை பார்க்குறதுக்கே வரமாட்டேங்கிறே ஏன் அப்படிங்கும்போது அந்த பையன் சொல்கிறான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் எங்கள் அப்பா பண்ண விட்டதில்லை இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிவிட்டு அவரே சில விஷயங்கள சொல்வார் அது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட கேட்டதில்லை என்னோடய இளமை பருவம் ஃபுல்லாக படிப்பு படிப்புன்னு சொல்லிவிட்டு என்னை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பழக விடலை எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தங்க இருக்கிறதா இருந்தால் கூட அவர் சொல்லுவார் இந்த பையன்கிட்ட பழகிக்க இவனை ஃப்ரெண்டாக வச்சுக்க இவங்ககிட்ட எல்லாம் பழகிக்காத ஸோ அப்புறம் அதை தான் நான் கேட்டாகணும் என்ன எனக்கு வந்து பிடிச்சவங்க பழக கூடாதுன்றவாங்க ஆனால் இந்த மாதிரி நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த பையன்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கூட அவங்க சொல்படி தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க எனக்கு வந்து சந்தோஷமாக சுற்றி பார்க்குறதெல்லாம் பிடிக்கும் ஆனால் என்ன அப்படி இருக்க உடலை அவங்க சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இதை மாதிரி படிப்பு அது மட்டும்தான் எனக்கு வேலையாக இருக்கும் ஸோ நான் விதியேன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு எனக்குன்னு உள்ள ஆசைகள் எல்லாத்தையும் நான் புதைச்சி வச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி படிச்சுட்டு இங்கே அமெரிக்கா வந்து பார்த்தா இங்கே எல்லோரும் சுதந்திரமாக இருக்காங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் விருப்ப படமாக எடுத்து படிக்கிறாங்க அவங்க அழகாக சுற்றி பார்க்குறாங்க அவங்க இளமை பருவத்தை வந்து அவ்வளோ நல்லா மகிழ்ச்சியாக அவங்க வந்து செலவழிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறாங்க என்ன வேணுமோ அதை கற்றுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடித்த நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க எல்லாமே அவங்க வந்து சுதந்திரமாக பண்ணுறாங்க இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் இந்த எதுவுமே கிடைக்கலையே எல்லாமே எங்கள் அப்பாவோடய விருப்பம் அப்படி மட்டும்தான் நடந்தது அப்போ அது ரொம்ப ஏக்கமாக இருக்குது இப்போ நான் திருப்பி இங்கே எங்கள் ஊருக்கு வந்தால் எனக்கு எங்கள் அப்பா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அந்த நினைவுகள் மட்டும்தான் எனக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது எனக்கு அங்கே போகவே பிடிக்கல இப்போ எங்கள் அப்பாவை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அவர் எனக்கு நல்லது பண்ணதாக சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு பிடிச்சது அவர் முதல்ல பண்ண விட்டாரா என்னோடய வாழ்க்கை என்ன வாழ விட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து இவர்கிட்ட சொல்கிறான் அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அவரும் யோசித்து பார்க்குறப்ப இதுவும் சரியாக தானே இருக்குது அப்படின்னு அவருக்கு தோணுது ஏன்னா ஒரு ஒரு குழந்த இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய திறமைகள் இருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் நிறைய எண்ணங்கள் வந்து இருக்கோம் இப்படி பல விஷயங்கள் அதுக்குன்னு ஒரு தனியாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த பையன் விஷயத்துலையே எடுத்துக்கோமே சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலேருந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு கனவு இருந்திருக்கு அந்த கனவை அவங்க பையன் மேலே திணிச்சு அந்த பையனோட வாழ்க்கையை வாழ விடாமல் இவங்களோட கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த பையனுக்கும் அதுதான் நேச்சர் அது பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் பிரச்சனையே இல்லை எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ அந்த பையனுக்கு அவன் தெளிவாயிட்டான் அவனுக்கு நல்ல சுதந்திரம் கிடச்சிருச்சு அவனுக்கு எல்லாத்தையும் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன் இப்போ பார்த்தா அவன் அவனோட வாழ்க்கையை தொலைச்சிட்டதாக ஃபீல் பண்ணுறான் தன்னோடய இளமை பருவத்தை இதை மாதிரி நான் இழந்துட்டேனே இப்போ அது போனது திரும்ப வருமா அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பெற்றோர்கள் தான் அவங்க வந்து நம்ம விருப்பத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத பற்றி கேட்கக்கூட இல்லை அது அவங்க பெருசாக எடுத்துக்கும் இல்லை அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே இருந்தாங்க அதுதான் இப்போ நான் என்னோட வாலிப பருவத்தை இழந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆணித்தரமாக சொல்கிறான் ஸோ அவர் வந்து என்ன என்கிட்ட எதிர்பார்த்தார் பணம் அந்த பணம் என்கிட்ட இப்போ நிறைய இருக்குது அவர் எவ்வளோ கேட்குறாரோ அவ்வளோ அனுப்பிடுறேன் ஆனால் நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இவரால் எதுவுமே பண்ண முடியலை இதை எடுத்து சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பையனோட அப்பாவுக்கு முடியலை ஏன்னா அவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தி காட்டணும் அந்த இதுலேயே மைண்ட் செட்லே இருக்கனால இது அவரால் புரிஞ்சிக்க முடியல இந்த கதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நிதர்சனத்தில் இது தான் நடந்துட்டுருக்கு நிறைய அநாத ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் இதெல்லாம் பெருகிறதுக்கு காரணமே ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து சொல்லிக் கொடுக்காமல் அவங்க வந்து அவங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்க கிட்ட திணிச்சது தான் ஸோ அதுவே ஒரு நாள் அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் ஸோ அது அவங்கள பிறகு ரொம்ப காயப்படுத்துங்கிறது தான் உண்மையும் கூட ஏன்னா நாம் ஒன்று நினைக்கிறோம் ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குங்கிறப்ப நமக்கு ஒரு மன வருத்தத்தை தருது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்குன்னு நிறைய உணர்வுகள் இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுதுன்னு அதுக்கு தேவையில்லை பார்த்துட்டு அதை பூர்த்தி பண்ணணும் இப்போ வந்து நான் அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து நம்ம தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்குதுங்கிறத காட்டிலும் நம்மளை பார்த்து தான் கற்றுக்கணும் இப்போ நாம வந்து இப்போ ஒன்றும் இல்லை என்னோட பொண்ணு இருக்கேன் பொண்ணுக்கிட்ட நான் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் பைக்கில் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ ஒருத்தங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க வரும்போது வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வந்து கால் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க நீங்கள் எங்கேயும் வெளியூர்ன்னு போயிட்டீங்களா இல்லை பக்கத்தில் தான் இருக்கீங்களா வீட்டில் என்னன்னு கேட்கும்போது நான் அவ்வளோ தான் அங்கேருந்து ஒரு அரை நிமிஷம் தான் ட்ராவல் இன்னும் ஒரு அரை நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற கணக்கில் நான் வந்து இப்போ வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் தாராளமாக வரலாம் அப்படின்னு அதாவது நான் சொன்னது வந்து நான் வெளியில் எங்கேயும் போகல எனக்கு ஃப்ரீ தான் இந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற கணக்கில் சொன்னேன் உடனடியாக என் பொண்ணு வந்து என்னப்பா நீங்கள் வந்து பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே போய் சொல்கிறீங்களே ஏ இல்லைம்மா அவங்க வந்து நம்ம இங்கே தான் ஊரில் தான் இருக்கோம்மா அவங்க இப்போ வந்தால் பார்க்க வரலாமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்டாங்க நான் தான் இந்த வீட்டில் இருந்து அவ்வளோ தான் ஒரு நூறு மீட்டர் தள்ளி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்கிறதுக்கு போல் அந்த வீட்டில் தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ சொல்லி இந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா நான் இதை கனெக்ட் பண்ணி தாம சொன்னேங்கிறது கூட என் பொண்ணால் ஏற்றுக்க முடில நீங்கள் பொய் சொல்லக்கூடாது சொன்னீங்க நீங்கள் இப்போ வீட்டில் இல்லை வீட்டுக்கு வெளியில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்ருந்தேன் அப்போ தான் அவர்கிட்ட புரிய வச்சேன் அவங்க அது நம்ம எந்த இதில் கேட்குறாங்க வெளியூருக்கு போயிட்டோமா வேறு எதுவும் இதாக இருக்குமா வேலையாக இருக்குமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறாங்க அதனால தான் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு புரிய வச்சேன் அப்போ தான் ஞாபகத்தில் இருந்தது ஓகே ரைட்டு நம்ம சொல்லி கொடுத்தது ரொம்ப கிளியராக குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னு இந்த பிள்ளைங்க வந்து நம்மளோட நாம் வாழ்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கும் நாம் வந்து சொல்கிற மாதிரி நம்ம முதல்ல நடந்துக்கிறோமா இல்லையா என்ன ஏதுங்கிறது அப்படி நாம் சொல்லி கொடுக்குற மாதிரி நாமளே இல்லை அப்படின்னா அது வந்து குழந்தைங்களுக்குல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடும் இப்போ வந்து குழந்தைங்கிட்ட நல்லது பண்ணணும் உதவி பண்ணணும் நிறைய நீதி கதைகள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து அதெல்லாம் நிறைய உள்வாங்கிக்கிடும் அப்போ அதே மாதிரி நாமளும் வாழும்போது அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓகே அப்படின்னு ஆனால் நம்ம சொல்லி கொடுக்குறது ஒன்று நாம் வாழ்கிறது இன்னொன்று அப்படின்னா அது குழந்தைங்களுக்குள்ள இன்னொரு குழப்பத்தை உண்டு பண்ணிடும் ஒரு குறும்படம் பார்த்துருந்தேன் அந்த குறும்படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க அதாவது என்னென்னா ஒரு வயதான தாய் வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது கணவன் மனைவி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அப்போ அந்த மனைவி வந்து சொல்கிறேன் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் அவங்களுக்கு தனியாக சாப்பாடு செய்ய வேண்டியது இருக்குது உங்களுக்கு தனியாக சாப்பாடு செய்ய வேண்டியதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு நான் வேலைக்கு வேற போக வேண்டியது இருக்குது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா முன்னாலே தினசரி கோபமாக பேசுகிறாங்க அப்போ இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுங்க உங்களுக்கு நான் வேணுமா இல்லை உங்கள் அம்மா வேணுமா அப்போ நான் வேணும்னா உங்கள் அம்மாவை வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவரும் அதே மாதிரி சரி இங்கே இருந்தால் இப்படி மாறி மாறி அவங்கள காயப்படுத்திகிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துடுறாங்க அங்கே அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் இருக்குது நீங்கள் எப்போனாலும் பாத்ரூம் போகிறதுக்குனாலும் நீங்கள் கூப்பிட்டா எப்போயும் ஆள் வருவாங்க பேச்சு துணைக்கு இருந்தால் பார்த்திங்களா எத்தனை பேர் சுற்றி இருக்காங்க இது நல்ல இயற்கையான சூழல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அவங்கள அந்த முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்கதை காட்டுறாங்க அப்போ அந்த பிள்ளைங்க வந்து பேசுது இனிமேல் அந்த பிள்ளைங்க வந்து பாட்டிக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்போ அந்த பையனும் தான் அப்போ பேசிக்கிறாங்க இதை மாதிரி நம்மளோட அம்மா வந்து அதாவது நம்ம பாட்டி வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு இல்லை இனிமேல் எங்கள் வீட்டுக்கே வரமாட்டாங்களா நாம் தான் இது மாதிரி வாரத்துக்கு ஒருக்க இல்லை மாதத்துக்கு ஒருக்க அந்த அந்த பாட்டி இருக்க அந்த முதியோர் எல்லாத்துக்கு போய் பார்க்கணுமா அப்படின்னு ஓ அப்படியா அப்போ பாட்டி இப்படி வரமாட்டாங்களா அப்போ நம்மளும் வயசாக கொஞ்சம் அந்த நம்ம அம்மா அப்பாவும் வயசானதுக்கப்புறம் நம்மளும் இதை மாதிரி முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துருவோம் இல்லைம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க பேசிக்குவாங்க அப்போ பேசும்போது இதை கேட்குற அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும் அப்படியே ரெண்டு பேரும் மூ மூஞ்ச மூஞ்சை பார்த்துட்ருப்பாங்க அதாவது என்னென்னா அப்போ நாம் வந்து அவங்ககிட்ட எப்படி இது பண்ணியிருக்கோம் வயசாகிட்டாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா அவங்கள வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அப்போ குழந்தைங்க இப்போவே பேசுது அப்போ நம்மளையும் அதை மாதிரி கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க அப்படின்னு அப்போ அவங்க பண்ண தவறை வந்து உணர்கிறாங்க ஸோ இது அந்த குறும்படம் அப்போ ரொம்ப கிளியராக சொல்லியிருந்த மெசேஜ் தான் அப்போ ஒரு குழந்தைங்க முன்னால இவங்க எப்படி வாழ்ந்து காட்டுறாங்க அப்போ அவங்க அம்மா அப்பாவையும் வந்து வயசான இவங்க பார்க்காம ஒரு முதியோர் எல்லாத்தில் கொண்டு விடும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு விஷயம் அந்த குழந்தைங்க மனசில் பதிவாயிருது அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனாணோன்னா அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்தாங்க கொண்டு அங்கே நோக்கில் அவங்கள சேர்த்துறேன் நீங்கள் அங்கே இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லிடுதுங்க ஸோ அதுக்கப்புறம் நாம் தான் வருத்தப்பட்டுட்ருப்போம் அப்போ நம்ம யாரெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தர்றாங்களோ நல்ல முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுறாங்களோ அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டு நமக்கு வந்து நிறைய நல்லது சொல்லியிருந்தாங்க நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்க நமக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அவங்க வந்து அந்த பெற்றோர்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க அந்த இடத்துல ஒரு அன்பு இருக்கும் ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பணமே பிரதானம் இந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷின் மாதிரி ஒரு குழந்தைய உருவாக்குறதுல குறியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய மார்க்கு வாங்க எந்த ஸ்கூலில் சேர்த்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எந்த ஸ்கூல் இருக்கிறதுலே பெரிய ஸ்கூலு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல குழந்தைங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க தரமான கல்வி அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு அங்கே பிடிக்கவே செய்யாது ஃபுல்லாக ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு கொடுத்து கொலையாக கொண்டுட்டு இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேங்கிற பேரை சொல்லிவிட்டு அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க அவங்க இளமை இளமை பருவத்தையே வெறுக்கிற அளவுக்கு நடந்திருப்பாங்க அங்கே கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க குழந்தைங்க வந்து எவ்வளோ தடவை சொல்லுவோம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை எனக்கு வேறு இங்கே ஏதாவது இடங்களில் சேர்த்து விடுங்க எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல எனக்கு இந்த படிப்பே பிடிக்கலன்னு ஆனால் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்லுவாங்க நான் உனக்கு எது பண்ணாலும் அது நல்லதுக்கு தான் என்னென்ன ஞாபகத்தில் வச்சுட்டு விதியை நம்ந்துட்டு நீ இதை பாடி வர வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ அந்த குழந்தைங்க மனசில் சரி அப்போ நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எப்போ அந்த குழந்தைக்கு சுதந்திரமான அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாமே கிடைக்குதோ அப்போ நல்ல வசதி வாய்ப்புலாம் இருக்கோ அப்போ அது மனசில் இருக்க அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்படியே ரிட்டர்ன் கொடுக்கும் பழிக்கு பழி வாங்குற மாதிரி தான் இன்றைக்கி பெரும்பாலான வீடுகளில் அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுதான் தான் இப்போ வந்து இவங்க நேர்மையான ஒரு பெற்றோராக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கிட்ட வந்து இதை மாதிரி நம்ம வந்து லஞ்சம் கொடுக்கக்கூடாது லஞ்சமும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி வளர்க்குறாங்கங்கிறப்ப அந்த குழந்தைங்க வந்து அம்மா நம்மகிட்ட நம்ம அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து இப்படி நல்லதெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க அவங்களும் அதே மாதிரி வாழ்ந்து காட்டினாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் வந்துட்டுருக்கோம் அப்படி இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எந்த சட்டத்தையும் மதிக்கிறதில்ல எதையும் பண்ணுறதில்லை அவங்க கண்ணும்னாலே ஒரு ட்ராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதிக்காமல் போய் அப்புறம் அங்கே ஃபைனு பெனால்ட்டியெல்லாம் போது கூட இல்லை லஞ்சமாக இருந்தால் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம பெருமையாக சொல்லிகிட்டு இருப்போம் ஒரு ஒரு ஆயரூவா ஃபைன் கேட்டார் நான் கமக்கமாக நூறுரூவாய் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு அப்போ என்ன பண்ணோன்னா அந்த குழந்த அதெல்லாம் கவனிக்கும் நம்மகிட்ட சொல்லி தந்தது ஒன்று சொல்லி தந்தாங்க இல்லை அப்படி லஞ்சம் கூட கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாங்கிறத பற்றி சொல்லித்தரல அப்படின்னாலும் சரி தான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இதை மாதிரி தான் ஒன்று என்ன கொடுக்குறாங்கங்கிறப்ப அதை அந்த குழந்த வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒரு திரைப்படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க அதான் என்னென்னா அவரோட அப்பா வந்து லஞ்சம் டெய்லி வாங்கி வீட்டுக்குள்ளே ஒரு இதில் வச்சுருப்பார் அவரோட பீரோவில் அப்போ அந்த பையன் வந்து ஸ்கூலில் ஃபெயில் ஆயிடுவான் ஃபெயிலாகிட்டான் அதான் நல்லா படிச்சுட்டு இருப்பான் திடீர்னு படிக்காமல் அவன் கவனம் ஃபெயில் ஃபெயிலாகிடுவான் ஃபெயிலானோன்னே இவர் கண்டிப்பார் ஏன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கும்போது அவன் சொல்லலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கில் இருக்கீங்களா டீச்சர்கிட்ட சொல்லி பாஸ் போட சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ அவர் வந்து என்னையே இப்படி சொல்ல சொல்கிறியா அப்படின்னோடனே அப்படியா அப்போ அந்த நான் நேராக போய் இந்த அதிகாரி இருக்கார் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இதை மாதிரி எங்கள் அப்பா இல்லை வாங்கி டெய்லி லஞ்ச பணம் வாங்கி இதில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுவான் மிரட்டினவுன்னே இவரே மிரண்டு வர்ற அடப்பாவி இப்படியெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் இது மாதிரி என் பையனுக்கு பாஸ்போர்ட் விட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அதிகாரி சொல்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம் என்னெல்லாம் பண்ணுறோம் நம்ம சொல்கிற மாதிரி நடந்துக்கிறோமா நம்ம என்ன ஏது எல்லா விஷயங்களும் கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளோட சொல் செயல் எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பை இருக்கோம் அப்போ நாம் வந்து நல்லா கரெக்டாக வாழ்ந்துட்டுருக்கோம் நல்லதாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இல்லை குழந்தையும் நம்மளை நல்லா பார்த்துக்கிடும் பிற்காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல் வந்து குடும்பத்தில் நிலவும் ஆனால் நாம் அப்படி ஒரு நல்ல முன்னுதாரணமாக குழந்தைக்கு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பலனை நாம் தான் அனுபவிக்கிறோம் ஸோ குழந்தையோட திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு கல்விக்கூடம் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாமளும் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆனால் அப்படி இல்லாமல் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தான் குழந்தைக்குள்ளே திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ண வைக்கும்போது அதற்கான பலனையும் பிற்காலத்தில் நாம் தான் அனுபவிப்போம் பாருங்க அமெரிக்காவில் போனால் போய் செட்டில் ஆகிட்டான்னு சொல்கிறத எல்லோரும் பெருமையாக நினைப்பாங்க ஆனால் அந்த ஒரு குடும்பத்தில் கூட இப்படி எல்லாம் கூட பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்மளால் கற்பனை பண்ண முடியாத ஒரு சூழல் தான் ஸோ இதுவும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இதுவும் நடந்துட்டுருக்குன்னு விட இது தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குன்னு யாரெல்லாம் அன்பாக வந்து கொ கிட்ட நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து நல்ல நீதி கதைகள் அது இதெல்லாம் சொல்லிவிட்டு நேர்மையாக எப்படி வாழணுங்கிற மாதிரி அறநெறிகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களோ அவங்க குழந்தை எப்பயுமே அவங்கக்கிட்ட அன்பாக இருக்குது எப்போயுமே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஆனால் அப்படி இல்லாமல் இவங்களே ஒரு தவறான முத முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டும்போதும் அந்த குழந்தையோட மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அதை வந்து ஒரு மெஷின் மாதிரி ஒரு மார்க்கு சம்பா மார்க்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி அவங்க வந்து வளர்க்கும் போது கடைசியில் அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்னென்னா சுய சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுது ஸோ அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இன்றைக்கி பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து அனுபவிச்சிட்ருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் குடும்பத்தில் நடந்தது அவரோட பையனை சின்ன வயசுலேருந்தே அநியாயத்துக்கு செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து அவங்க அதை சுட்டி காட்டினதில்லை தட்டி கேட்டதில்லை பையன் தானே அப்படி தான் இருப்பான்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அவனுக்கு நேச்சரே அதனால் மாறிப்போச்சு சின்ன வயசுலேருந்தே அது உறுத்திட்டு தான் இருந்தது ஏங்க இப்படி பண்ணுறீங்களேன்னா அதெல்லாம் கேட்க மாட்டான் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நேச்சரு அவனுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போயிடுச்சு அவன் எது பண்ணாலும் அதை சரின்னு சொல்லிவிட்டு இவங்க பண்ண அங்கீகாரம் கொடுத்தனால அது தவறாக இருந்தாலும் சரிதான் அப்போ அவனுக்கு நண்பர்கள் சேர்க்கை எதுவுமே சரியாக இல்லை ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் அடித்தடி அப்படின்னு இறங்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க அப்பா கடைசியில் என்ன பண்ணாருனா இந்த மாதிரி வெளிநாடுகளில் நர்சிங் படித்திருந்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பிரதானமாக நினச்சிட்டு அந்த பையனுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த பையன் அழகாக சொன்னான் நான் வந்து எனக்கு வாலிபால் வந்து எனக்கு விளாட ரொம்ப பிடிக்கும் நான் அதில் நல்ல டீம்லெலாம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த ஸ்டேட் லெவல்லெலாம் போயிருக்கேன் எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே எனக்கு இந்த காலேஜில் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கும் நான் அங்கேயும் போய் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு எனக்கு கோச் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு அவன் தெளிவாக தான் சொல்லிட்டு இருந்தேன் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இல்லை உனக்கு வந்து நர்சிங் போனேன்னா கை நிறைய சம்பாதிக்கலாம் நான் ஒன்று நர்சிங் விட்றேன் நான் கஷ்டப்பட்டுனாலும் கடனை வாங்கினாலும் விட்றேன்னு சொல்லிவிட்டு இதுதான் உனக்கு நல்லதுன்னு குத்தி திணிச்சு அவனை படிக்க வச்சாங்க ஸோ அவன் அங்கே போய் அவனுக்கு முடியல அஞ்சு வருஷம் ஆச்சு அவன் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த வருஷம் கம்ப்ளீட் அடுத்த செமஸ்டர் எழுத முடியுங்கிற மாதிரி அங்கே கண்டிஷன்ஸ் அவன் ஃபஸ்ட் இயர் இதையே அஞ்சு வருஷம் ஆகியும் கம்ப்ளீட் பண்ணலை அதனால கோர்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணானே தவிர அவனுக்கு எக்ஸாம்லாம் கிளியரன்ஸ் இல்லாமல் அவனுக்கு அந்த அஞ்சு வருஷமும் வேஸ்ட்டாக போச்சு அதுக்கப்புறம் இப்போ எத்தனையோ வருஷம் கழித்து இப்போ தான் ஏதோ ஒரு சின்ன அக்கௌண்ட்ஸ் வேலையை பார்த்துட்ருக்கான் அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி அவனை போக விட்டுருந்தா கூட இந்நேரம் அந்த வாலிபால் விளாண்டுட்டு அந்த அந்த கோச்சு சொன்னம அந்த காலேஜ்லேயும் அந்த கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்துட்டு அவன் நல்லா போயிட்டு வந்திருப்பான் ஆனால் அதையும் பண்ண விடாமல் இவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி குத்தி தனுச்சு அதையும் இல்லாமல் இப்போ அந்த பையன் வந்து தினசரி அந்த அவங்க பெற்றோரை ஏதாவது ரூபங்களில் காயப்படுத்திகிட்டே இருக்கான் இப்போ வந்து அவங்க எனக்கு ஏன் இப்படி ஒரு புள்ள பிறந்துச்சின்னு சொல்லிட்டு வாயிலையும் வயத்திலேயும் அடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு எப்போ போனாலும் அந்த சோக கதை தான் ஓடிட்டுருக்கோம் அப்போ அந்த ஒரு சின்ன உணர்வுகள் தான் எனக்கு இது அவனே கரெக்டாக தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து தெளிவாக தான் பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அதை கூட பணம் தான் பிரதானம் சொல்லிட்டு அவன் நேச்சருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா செவில அதாவது நர்சிங்கிறது வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு சேவை உள்ளத்தோடு உள்ளவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துறை ஆனால் இந்த பையனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ பணமே பிரதானம் அப்படின்னு அவங்க நினைச்சனால அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இந்த கோர்ஸை நிர்பந்திச்சாங்க கடைசியில் அது அவங்களுக்கே எதிராக திரும்பிடுச்சு அவங்க பெரிய கடனாளியானது தான் மிச்சம் அந்த பையன்கிட்ட டிகிரி கூட பரல அவன் படித்தத வச்சு தான் இப்போ எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இது நிறைய இடங்களில் நடக்குது இதெல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு இனிமே இல்லாத ஒருத்தங்களும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும் மார்க் தான் பிரதானம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள தூங்கக்கூட விடாமல் போட்டு பாடாப்படுத்தி பண்ணுறதுக்கான பலனையும் நாம் தான் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட குழந்தைங்களை காயப்படுத்துகிறீங்களோ அதே விஷயங்கள் வட்டியும் முதலமாக உங்களுக்கே திரும்ப கிடைக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்